வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளசன் அருள்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி 22/11/2022 செவ்வாய்க்கிழமை இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பழிவோடு முதல்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம், வாழ்க வளமுடன். சுவாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள்: பிறர் தேவைக்கும் கருத்துக்கும் மதித்து தன் தேவைகளையும் விருப்பங்களையும் கட்டுப்படுத்தி கொள்ளும் பண்பாடு ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியம் என்று சாமிஜி இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்துருக்காங்க. சாமிஜியினுடைய கவிதை வரிகள்: சிக்கனமும் சிந்தனையும் சிறந்த பண்பும் சீர்திருத்தமுடன் வாழும் துணிவும் கொண்டு எக்கணமும் இருவருமே பிறர் உள்ளத்தை எழுகின்ற உணர்ச்சிகளை கூர்ந்துணர்ந்து அக்கணத்தின் சூழ்நிலையை பயனாய்கொண்டு ஆராய்ந்து பின்விளைவை கணித்து கொண்டு மிக்க நடமுட வழிகளிலே செயல்களாற்றி மேலான அறவழியில் வாழ வேண்டும் என்று சாமிஜி நமக்கு இந்த கவிதை வரிகள் கொடுத்துருக்கிறாங்க. நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? குடும்பம் ஒரு கோவில், இல்லறமே நல்லறம். பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் சொல்லும்போது குடும்பம் என்பது ஒரு மல்டி யூனிவர்சிட்டி, பல்கலைக்கழகம் என்று சொல்லுவாங்க. நாம் சாமிஜி நமக்கு குடும்ப அமைதிக்காக ஒரு 16 விளக்கங்கள் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. சாமிஜி சொல்லுவாங்க, குடு கூட்டல் இன்பம் குடும்பம். குடும்ப உறுப்பினர்கள் அனைவருள்ளும் யார் வந்து அதிகமாக விட்டு கொடுத்து சகிப்புத்தன்மையோடு தியாகியாக வாழ்கிறாங்களோ அவங்க தான் அறிவாளிகள் என்று. பிறவி பெருங்கடல் நீந்துவதற்கு குடும்பம், குடும்ப அமைதி இன்றியமையாத ஒன்று என்று சாமிஜி சொல்லுவாங்க. நம்ம ஒரே ஒரு உதாரணம் மட்டும் எடுத்துக்கொள்வாங்க. தேவையின் நியதி, தேவையின் காலம், தேவையின் அளவு, தேவையின் முறை, இந்த நாளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுபடும். ஒரு சாமிஜி உதாரணம் சொல்லுவாங்க, அந்த உதாரணத்தையும் இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்வோங்க. கணவன் மனைவி ரெண்டு பேரும் மாலையில் ஒரு அன்பர் வீட்டுக்கு போகிறாங்க. அந்த அன்பர் வீட்டில் போய் அவங்க பேசி கொண்டிருக்கிறாங்க. முக்கியமான அந்த அவங்க பேசி கொண்டிருந்த அந்த பேச்சில் ரொம்ப நேரம் ஆயிடுது. அப்போது ஒரு இரவு வர்ற மாதிரி ஆயிடுது, ஒரு 7-8 மணி ஆயிடுது. அப்போது அவங்க கம்பல் பண்ணி என்ன பண்ணுறாங்க, இவங்க ரெண்டு பேர்த்தையும் சாப்பிட வச்சிட்றாங்க. திரும்ப அவங்க அங்கேருந்து வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்த உடனே அவங்க கணவன் மனைவி ரெண்டு பேருமே உட்காந்து அவங்க வெத்தலைப்பாக்கு போட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த சூழலில் ஒரு வீட்டில் முன்னாடி ஒரு பிச்சைக்காரங்க, அம்மா பிச்சை போடுங்கம்மா என்று கேட்குறாங்க. அப்போ இந்த அம்மா எந்திரிக்க முயற்சி செய்கிறாங்க. அப்போது போயிட்டு வர சொல்லு, அதுக்கப்புறமேல வந்து வர சொல்லு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீ உட்காருங்கிறாங்க கணவன். அப்போ அவங்க சொல்கிறாங்க, நான் மாலை போகும்போதே நம்ம ரெண்டு பேர்த்துக்கு தேவையான உணவு சமைச்சு வச்சுட்டு போனேன். அந்த உணவு இப்போது இருக்குது, அது இப்போ கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நல்லது, இல்லைன்னா அது கெட்டு போயிடும், நாளைக்கு எந்த உபயோகமும் படாது என்று சொல்லி சொல்லி எந்திரிக்கிறாங்க. அப்போ ஒரு ஓரளவு அட்ஜஸ்ட் ஆகிறார். உள்ளே போன உடனே அவங்க இருந்ததை அப்படியே கொண்டு வராங்க. கொண்டு வரும்போது, ஏன் பிச்சைக்காரனுக்கு கொஞ்சம் போல போடலாமே, ஏன் அப்படியே உணவு தூக்கிட்டு போகிறேன்னு. இல்லைங்க, நான் செய்து வச்சேன், இந்த உணவு மீடி வச்சிருந்தாலும் நாளைக்கு நமக்கு உபயோகப்படாது, அவங்கக்கிட்ட கொடுத்தா அதை அவங்க சாப்பிட்டுடுவாங்க என்று சொல்லி கொண்டுட்டு போகிறாங்க. அங்கே போகும்போது அவர் ஒரு வழிபோக்கர், அந்த பசியில் அவங்க பிச்சை கேட்குறாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவர்கிட்ட எதுவுமே இல்லை. அப்போது இருப்பா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வர்றாங்க. உள்ளே வந்தவுடனே, ஏன் சாப்பாடு கொடுத்துட்டு வராமல் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு. இல்லைங்க, அவங்க ஒரு வழிபோக்கர், பசியில் அவங்க பிச்சை கேட்குறாங்க. இந்த உணவை நம்மக்கிட்ட இலை இருக்குது, நேற்று வாங்கிட்டு வந்தது அப்படியே மிச்சம் இருக்குது, அது ஒரு ரெண்டு இலையில அப்படியே வச்சு கொடுத்தோம்னா அவர் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருன்னு சொல்லி, என்ன சமபஞ்சி போதனமா என்று அவர் ஒரு ஆத்திரப்படுறார். அப்போது இதில் பார்த்தீங்கன்னா தேவையின் நியதி, அந்த அம்மா உணர்கிறாங்க, இருக்கிற உணவை கொடுத்துட்டா அது வந்து ஒருத்தருக்கு பயன்படும், அப்போ அதை இருந்தால் கெட்டு போயிடுங்கிறத இப்போயே கொடுத்துடலான்னு நினைக்கிறாங்க. அவர் அப்புறம் கொடுக்கலாங்கிறார். அதே போல் காலம், போயிட்டு வர சொல்லுங்கிறாரு, இல்லை நான் இப்போ கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்க. அளவு,
அவங்க கொஞ்சமாக கொடுத்தா போதாதாங்கிறார் கணவர். இருக்கிறத கொடுத்துட்டோன்னா அவங்க சாப்பிட்டுடுவாங்க, வீணாகிடும் நாளைக்கு அப்படிங்கிறாங்க. முறை அதை அப்படியே கொட்டிட்டு வா, அவங்க ஒரு துண்டை விரிக்க சொல்லி கொட்டிட்டு வராமல் இதை நீ வந்து இலக்க வச்சு நீ சம்பஞ்சி போதனை போடுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இது ஏன் நான் இங்கே சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், குடும்பத்தில் குழந்தைகள்கிட்டையும் சரி பெரியவங்ககிட்டையும் சரி கணவன் மனைவிகிட்டையும் சரி இந்த மாதிரி வேறுபாடுகள் நடந்து கொண்டே இருக்கும். அதை நாம் வந்து அவங்களோடு தேவையின் நிகழ்ச்சி, தேவையின் காலம், தேவையின் அளவு, தேவையின் முறை என்ற இந்த நாளையும் அவங்களுக்கு விளக்கமாக சொல்லி நாம் அதை புரிய வச்சு அந்த நிலையில் நாம் வாழ பழகி கொள்ளணுங்க. நன்றியோடு நிறைவு செய்து கொள்கிற இன்றைய சிந்தனையை, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.